உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. அதாவது ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய படத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நெல்சன் உணர்ந்திருப்பாரு. அப்படியா? அதாவது இமேஜாவது காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ சன் டிவிக்கே வந்து சன் பிக்சர்ஸ் அவங்களுக்கே வந்து நெல்சனை தொடர்ந்து பயன்படுத்துவதா வேண்டாமா, இந்த ரஜினி படத்தில் அவரை வந்து கொண்டு வரலாமாங்கிற மாதிரிலாம் ஒரு யோசனை வருதா? ஆனாலும் எந்த முடிவையும் அவங்க எடுக்காம அந்த பொறுப்பு வந்து ரஜினிகிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. சார் வந்து நீங்க நெல்சனே தொடரலாம்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணுவீங்க. சரி, இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க ரெண்டு டைரக்டர் சொல்றோம். இவர் தேசிங் பெரியசாமி, அட்லியா? ஆமா, தேசிங் பெரியசாமி ரொம்ப நாளா இப்ப ரஜினியுடைய லிஸ்ட்ல இருந்தவர். திடீர்னு அட்லி எப்படிங்க உள்ள வந்தாரு? அட்லி படம் முடிய போகுது இல்ல, இந்தி படம். சரி, அதுக்கப்புறம் அவர் இங்க தமிழுக்கு வந்ததுனா நியாயமா அட்லியை விஜயப்படுத்துக்கு தானுங்க நீங்க கமிட் பண்ணிருக்கணும். இல்லங்க, விஜய் ரெடியா இருக்காரு அட்லியோட படம் பண்றதுக்கு. விஜய் எப்ப கூப்பிட்டாலும் போறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா சன் வந்து அட்லி வந்தாருன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஹீரோக்களை வந்து அந்த மவுசு குறையாம வச்சுக்கிறதுல அட்லிக்கு எடுத்துட்டு வருவாரு. ஆமா, அதனால வந்து அட்லீட்டே நம்ம பேசலாம், நீங்க ஓகேன்னா நம்ம பேசலாம் சாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா ரஜினிக்கு. இப்ப ரஜினி சொல்கிற முடிவு தான் வந்து நெல்சனா ரஜினியா அல்லது நெல்சனா வேற யாராவதா அப்படிங்கிறது. இப்போ இதற்கிடையில் வந்து விஜய் வந்து நெல்சன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமேனு அவரே போன் அடிச்சு இந்த விமர்சனங்கள்லாம் நீங்க வந்து ஒரு மனசுல வச்சுக்காதீங்க. அது எப்படி வைக்க முடியும்? எந்த பக்கம் போனாலும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, மனசுல வச்சுக்காம விமர்சனங்களை மனசுக்குள்ள வச்சுக்காதுங்கன்னு கிடையாது. மனசுல வாங்கிக்க வாங்கிக்கணும். அதுல என்னென்ன குறைகள் நாம இப்ப பண்ணிருக்கோம் அதையெல்லாம் நம்ம அடுத்த படத்துல சரி பண்ணணும்னு நினைக்கணும். அதை வச்சிக்காம தூர போட்டு நீங்க இப்ப வழக்கம் போல படம் பண்ணுங்கன்னா இதே மாதிரி படம் தான் இன்னொரு படமா? கரெக்ட்மா, ஆறுதல் சொல்லும் போது அப்படி இப்படி சொல்றதுதான். இன்னும் ஒண்ணு இல்லங்க, பணம் மருந்து மேல யாரும் பிடிச்சி இழுக்க கூடாது. பயமுறுத்தாவது செய்யாம இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு முடிவு கொண்டார் போல இருக்கு. சரி, அந்த நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நம்ம சேர்ந்து ஒரு படம் நிச்சயமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இப்போதைக்கு ஒரு ஆறுதலா இல்ல, அதுதான் உண்மை. ஆனா இது அஜித் ஃபார்முலா மாதிரிலாம் தெரியுது. வேகம் படம் ஃப்ளாப் ஆனப்போ அஜித்தும் சிவா கூப்பிட்டு நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி தான் விசுவாசம் பண்ணாங்க. இப்ப அதே ஃபார்மட் மாதிரில தெரியுது. ஏறக்குறைய அதே கதை வந்து மீண்டும் நடந்திருக்கு. பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இப்ப விவேகம் வந்து அஜித் சொன்ன கதையை இவர் எடுத்து கொடுத்தாரு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஸ்டே வந்து விஜய் வந்து நிறைய கரெக்ஷன் சொல்லி தான் அந்த பீஸ்ட் ரெடி பண்ணாங்க. ஸோ இப்போ இதனுடைய வெற்றி தோல்வியில விஜய்க்கும் பங்கு இருக்கு. ஆனால் அந்த படம் சூப்பர், இந்த கதை சூப்பர்னு சொன்னா அதுக்கு விஜய்க்கும் பங்கு இருக்கு, அதுக்கு நெகட்டிவ் விமர்சனங்களுக்கும் அவருக்கு பங்கு. ஆனால் அதெல்லாம் நெல்சன் உஷாராவே ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு. அதாவது பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, அவங்க விருப்பப்படி தான் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு டக்குன்னு சொல்லிட்டாரு. இங்க நடக்கிற பார்த்தா அப்படிதான் தெரியும். இந்த ஹீரோக்களோட தலையீடு இல்லாமல் இருந்தாலே இவங்க எடுக்கிற படங்கள் நல்லபடியா வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட், கரெக்ட். ஸோ இப்போ மொத்தத்தில் அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த ஆறுதலோட போகுதா இல்லை மீண்டும் இணைய போகிறாங்களாங்கிறது காலம் தான் முடிவு பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் நேற்று ஒரு தகவல் சொன்னால விக்ரம் வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்க போகிறாரு, சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ட்ரெண்டிங் ஜாங்கியாலும். ஆமாம், ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கூடுதல் தகவல், ஒரு பழைய சம்பவம் சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. விக்ரம் முருகதாஸ் வந்து இன்றைக்கு இணைய வேண்டியவர்கள் இல்லை, இவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாலே இணைய வேண்டிய கூட்டணி அப்படின்னாங்க. இது என்ன புது கதையாக இருக்கும் போது அந்த கதையை சொன்னாங்க. முருகதாஸ் என்னன்னா, ரமணா படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு படம் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்காரு. இவர் என்னன்னா, பிதாமகன் முடித்த நேரம் போல இருக்கு, இவர் வந்து ரமணா படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக வியந்து அப்படி புலகாங்கியதை போட்டு முருகதாஸை பார்த்து, சார் நான் உங்களோட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்ட்டு இவர் ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு விக்ரம்காக. அந்த படத்துக்கு வந்து வரதன்னு டைட்டில் வச்சாங்களாம். வச்சுட்டு உடனே விக்ரம்க்கு கதை சொல்ல, விக்ரம் கதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டார் போல இருக்கு. அதுக்கப்புறம் முருகதாஸ் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கதையை
தெலுங்குக்கு கொண்டு போய் சிரஞ்சீவியை வச்சு இந்த ஸ்டாலின் ஒரு படம் பண்ணா. ஆமா ஆமா அந்த படம்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அன்றைக்கு பண்ண வேண்டிய அந்த கூட்டணி தான் இப்ப நீண்ட நாள் கழிச்சு இப்ப சேர்றாங்க. அப்புறம் சந்தானம், எதுக்கு சந்தானத்தை சொல்ல வரோம்னா, இப்ப தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் வந்து ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. சந்தானம் வந்து அந்த பக்கம் போகும்போது அவர் அந்த பக்கம் ஹிந்திக்கு போறாரு இல்லையே, கர்நாடக பக்கம் போறாரு. அப்படியா? ஆமா ஆமா. அவர் வந்து ஒரு கன்னட படம் பண்றாரு. கன்னட படம்னா முழுக்க முழுக்க கன்னட படம் கிடையாது, தமிழ் கன்னடம். இப்பதான் கொஞ்ச நாள் தமிழ் தெலுங்கு தமிழ் ஹிந்தி பேன் இண்டியான்னு வருது இல்ல. ஆனா ஒரு ஜாடைக்கு பார்த்தா சந்தானமும் எஸ் மாதிரிதான் இருக்கு, தாடி வச்சா அப்படியே இருப்பாரு. அப்படியா? சும்மா போட்டு விடுங்க. அவரோட 15வது படமா இந்த படம் வரப்போகுது. 15வது படம். ஆமா, சந்தான ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. இல்லங்க, ஹீரோவா எண்ணி பாத்தீங்கன்னா 14 படம் தான் இது வரைக்கும் முடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அது ஒரு கணக்கு பார்த்தா தெரியும். சந்தானம் 15. ஆமா ஆமா. பிரசாந்த் ராஜ்னு ஒரு கன்னட டைரக்டர், அவர் வந்து அங்க வந்து காமெடி சென்டிமெண்ட் வந்து படம் எடுக்கிறதுல கில்லாடியா. ஆமா, அவரோட டைரக்ஷன்ல தான் அந்த படத்தை அவரு பண்ண போறாரு. டைரக்டர் பேர் என்ன? பிரசாந்த் ராஜ். இங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் 2 ல கலக்கி விட்டாரு. இப்ப இவர் பிரசாந்த் நான் கூட எஸ் மாதிரி இருக்காருன்னு வர சொல்றாங்க. ஒருவேளை எஸ் வந்து இனி 500 கோடி பட்ஜெட் படத்துல தான் நடிப்பாரு, அவர் கம்மி ரேட்டுக்கு நடிக்கிற மாதிரி நம்ம போய் அந்த இடத்தை ஃபில் பண்ணலாம் நினைக்கிறேன். நினச்சு போயிட்டாரு உள்ள. ஓகே, ரைட்டு, சிறப்பு. அப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் பத்தி ஒரு தகவல் இருக்கு. சரி, அதான் அந்த படத்தோட டீசரா அல்லது கிளிம்ஸோ ஜூன் மாசம் வெளியிடுற ஒரு திட்டத்துல இருக்காங்களா? ஓ அப்படியா? ஆனா படமே செப்டம்பர் தானே ரிலீஸ். ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் அந்த கேரக்டர்கள்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறதுனால அது ஒரு பெரிய விழாவா சென்னையில நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு மணிரத்னா. பொதுவா அந்த பேன் இண்டியா அப்படின்னாலே அது பெரிய விழாவா ஒவ்வொரு மாநிலமா கொண்டு போவாங்க. இங்கதான் ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமா அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள படம் ரிலீஸ் நெருங்கி. ஆமா, நல்ல பிளான் தான். அதுக்கப்புறம் வெற்றி மாறன் இருக்கார்ல, அவரும் சைதை துரைசாமியுடைய பையன் வெற்றி துரைசாமி, ரெண்டு பேர் பேருமே வெற்றி தான். ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தாங்க, அந்த நாம் அப்படிங்கிற பேர். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா திரைப்பண்பாடு ஆய்வகம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ சில மாணவர்களை இவங்களே தேர்வு பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பற்றின பயிற்சி கொடுக்கறது. நம்ம கூட ஏற்கனவே அதை பற்றி பேசுவோம். குறிப்பாக ஏழை மாணவர், ஏழை மாணவர்களுக்கு முக்கியமாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கணும் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சு ஆட்களை செலக்ட் பண்ணி இப்போ இவங்க வந்து அதற்கான பயிற்சி இலவசமாக கொடுக்குறாங்க. உணவு, தங்கும் இடம் எல்லாமே இவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த அமைப்புக்கு நேற்று பார்த்தீங்கன்னா கலைப்புலி தான் வந்து 1 கோடி ரூபா நன்கொடை கொடுத்து, ஸோ இந்த பணத்தை கொண்டு நீங்கள் இந்த மாணவர்களுக்கு எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். அதோடு இல்லாமல் வழக்கம் போல் இப்போ தானு போகிற இடத்துலலாம் வாக்குறுதி அள்ளி கொடுத்துருவார்ல, அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் சிறந்த மாணவனாக வர்ற ஆட்களை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு வீக்ரியேஷன்ஸ்ல படம் இயக்கும் வாய்ப்பையும் கொடுக்கறேங்கிற மாதிரி எல்லாம் அறிவிச்சுட்டு வந்திருக்காரு. அது உண்மையிலேயே நல்ல விஷயம், கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா எங்க இருந்து வரானு வெற்றிமாறன் பட்டறையிலிருந்து வரப்போறாரு. கண்டிப்பா தானும் செய்வார். இதுல நமக்கு ஒரு உறுத்தலா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கணும், அவன் ஒரு ஏழை மாணவனா இருக்கணும், அதான் இல்லாம அவன் வெறும் சினிமா ஆசைனால வந்தவனா இருக்க கூடாது. அவன் குடும்பத்திலேயே போய் கேட்டு உங்க பையனை வந்து நீங்க சினிமாக்கு அனுப்ப சம்மதமாலாம் கேட்டுதான் நாங்க இந்த பயிற்சி கொடுக்க போறோம்லாம் சொன்னாங்க. அதோட கூடுதல் ஒரு கண்டிஷன் என்னன்னா, இவர்களுக்கு நுழைவு தேர்வு வைப்போம்னு ஒரு வார்த்தை இதுல இருக்கு. அதுதான் நம்ம இடிக்குது. ஆமா, இப்ப உட்காந்துட்டு எல்லா நுழைவுத் தேர்வுக்கு எதிராக நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் பேசிட்டு இருக்காரு. அப்ப நீட்டுக்கு நுழைவுத் தேர்வு, அப்ப மருத்துவத்துக்கு வந்து நுழைவுத் தேர்வு வைக்கிறது தப்பு அப்படின்னா, அப்ப நீங்க வைக்கிறது மட்டும் சரியாயிடுமா? அது வரைக்கும் அந்த பசங்க படிச்ச பட்ட படிப்பு எல்லாம் வேஸ்ட் தானே? அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆர்வத்தை, ரசனையை, திறமையை நீங்க அவங்ககிட்ட பேசும் போதே தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூ வைக்கலாம். ஆமா, அதை விட்டுட்டு நான் ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பேன் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு கடுமையான விஷயமா தெரிஞ்சது. அதை வந்து வெற்றிமாறன் மாத்திக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். அதான் எழுத படிக்க தெரியணும், எழுத்து பிழை இல்லாம பொதுஜன மக்களுக்கு புரியாத மாதிரி எழுதுதான் இலக்கியம் வர சொல்றாங்க. இந்த நடிச்ச படம் ரிலீஸ் ஆகலாம், ஹீரோக்கு பிரச்சனையே இல்லை, அடுத்தடுத்த படங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த படம் வந்து எனக்கு முதல் படம் அப்படின்னு ஒரு டைரக்டர் உள்ள வர்றாருல, அந்த படம் ரிலீஸ் ஆகலாம், அவருக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் தான். அப்படி ஒரு வேதனையில் தான் கணம் படத்தோட டைரக்டர் இருக்காரு. அப்படியா? ஆமாம். அந்த சர்வானந்த் தெலுங்கு ஹீரோ, அவர் வந்து கணம்னு தமிழில் ஒரு படம் பண்ணி ஒரு அம்மா சென்டிமெண்ட் பாட்டு ஒன்று கேட்டேன், அல்டிமேட்டாக இருக்கு, கண்ணீர் வந்துடும் கேட்டீங்க. தமிழ் படம் இல்லை, தெலுங்கு வேணா பேன் இண்டியன்னு சொல்லி
அந்த படம் எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரிலீஸ் ஆகல. சரி, எப்படி ரிலீஸ் ஆயிரும், ஏன் டிலே ஆகுதுன்னா, சர்வானந்த் தெலுங்கில் நடித்த லாஸ்ட் ரெண்டு படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பு போட்டிருக்கு. இப்போ வியாபாரம் போகும்போது அவருடைய ப்ரீவியஸ் படங்களை தானே கணக்கில் வைப்பாங்க, என்னடா இவர் முன்னாடி என்ன படம் நடித்தார் அப்படின்னு, அது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கு போட்டிருக்குது. இருந்தால் படம் ரிலீஸ் ஆயிரும், நமக்கு என்ன கேள்வினா, அந்த டைரக்டர் கார்ல அந்த படம் ஸ்ரீ கார்த்திக் அவர் பேர், நாலரை வருஷமா அந்த படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாலரை வருஷமா இந்த படத்துக்கு கமிட் ஆயா அவ்வளோ நாள் ஆச்சு, 2017 கமிட் ஆனார் போல் இருக்கு. பெரிய ஒரு சோகம் தான். ஓகே, ஆனா இன்னொரு சோகமா சந்தோஷமா தெரியல, சொல்லிடுறேன். ஆனா சொல்லிட்டே சிரிக்கிறீங்க. அப்ப சந்தோஷம், அண்ணாச்சி படம் வந்து சரவணாசோட அண்ணாச்சி லெஜண்ட், அந்த படத்தினுடைய முதல் பாடல் இப்ப ரிலீஸ் பண்ணாங்க. ஆகா ஓகோன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பாட்டை. சரி, நிஜமா நல்லா இருந்துச்சு. ஆமா, பாட்டும் நல்லா இருந்துச்சு, அவருடைய டான்ஸ் எல்லாமே சூப்பரா ரசிக்கும்படியா இருந்துச்சு. எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, அவ்வளவு பெரிய ஆளு அவரு, அவர் நினைச்சா மொத்த இண்டஸ்ட்ரி அப்படியே விரலுக்குள்ள அடக்கி கொண்டு போயிடலாம், அவ்வளவு பெரிய ஆளு. அவர் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு இதை வந்து வெளியிட்டு இருந்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு அவர் நேரா வந்து பேசி மக்களோட அப்படியே இன்டராக்ட் பண்ணியிருந்தாருனா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் அப்படித்தான் எதிர்பார்த்தேன், நேரி ஷேடத்தில் வைப்பாரு, சரவணா ஸ்டோர் ஊழியர்கள் எல்லாரையும் அங்கே கூப்பிட்டு நம்மளாம் வெளியில் நிற்கிறதா, ஊழியர்கள்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் சந்தோஷம் நல்லா இருந்துட்டு போட்டு. ஆக்சுவலி ஒரு ஊர் பார்க்க ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரின்ட்டு, அந்த மாதிரி தான் நேரு ஸ்டேடியத்தில் நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனு. கடைசியில் சமீபத்தில் அந்த நந்தம்பாக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, இந்திய தொழில் கூட்டம் சினிமா பற்றின ஒரு கருத்தர், அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பேனர் வச்சுட்டு ஏதோ ரிலீஸ் பண்ண மாதிரி எஸ் எஸ் ராஜமௌலி மௌலி வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. இது கிடையாது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இப்போ இவருடைய படம் இருக்குல்ல, இந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு போல இருக்கு. அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கெல்லாம் போனோம்னா அந்த எல்லா படத்தையும் ரெட் ஜெயின் வாங்கிட்டு இருக்காங்களே, இந்த அண்ணாச்சியுடைய லெஜண்ட் படத்தை வாங்குவாங்கன்னு கேட்டுட்டு. அதாவது யாருக்கு ஃபோன் அடித்தா ஜாலி சார்னு கேட்டால், 100க்கு ஃபோன் அடிங்க போலீஸ் வரும்.